எக்ஸ்ப்ளோரிங் வித் டேனி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கிறவர் பல அமானுஷ்யமான இடங்களில் இருக்கிற பேய் நடமாட்டங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறவர். அப்படி ஒரு தடவை அவரோட சேனலில் எந்த மாதிரியான வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணணும்ட்டு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல போய் பிளடி மேரி சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சேலஞ்சுக்கு அதிகமான லைக்ஸ் வந்ததுனால அவர் அந்த சேலஞ்சை பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. இந்த ஒரு பிளடி மேரி சேலஞ்சை நைட்டு 12 மணிக்கு தான் பண்ணணுன்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். அதே போல அவரும் ஒரு 12 மணிக்கு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இந்த மாதிரி பெய் நடமாட்டம் இருக்கிறதா அவர் கேள்விப்படுறாரு. அதே காட்டுக்குள்ள அவரும் போய் இந்த பிளடி மேரி சேலஞ்ச் பண்ண போறாரு. அப்படி பண்றப்ப நடந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை இப்ப பாருங்க. Guys in the woodland area. Bloody Mary. Bloody Mary. Bloody Mary. I'm just gonna switch my light on. If you do see out guys, please let me know in the comment section. Don't see anything at the minute. Put it in the comment section. இந்த ஒரு சேலஞ்ச காட்டுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பிளடி மேரியின் 3 தடவை சொல்லும் போது அவங்களுக்கு பின்னாடி அந்த பேய் வர்றதா நிறைய பேர் சொல்லி இருந்திருக்கிறாங்க. அந்த சேலஞ்ச் அவர் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவர் வீடியோவை கட் பண்றாரு. பின்னாடி என்ன நடக்குன்ட்டு அவரோட டார்ச் லைட் மூலமா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான வெள்ளையான உருவம் அவருக்கு பின்னாடி தோன்றுது. அதுக்கப்புறமா அவர் திரும்பி பாக்குறப்ப அந்த பேய் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்டு அவர் மறுபடியும் கண்ணாடி செட் பண்ணி வச்சிருந்த அந்த இடத்துக்கு வராரு. Oh my God. அவர் திரும்ப அந்த கண்ணாடி செட் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கிட்ட வந்து பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச அதே வெள்ளையான உருவம் அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்து பதறி போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த டேனிக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்தது. அந்த வெள்ளையான உருவம் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமான வகையில தன் வாயில இருந்த மொத்த ரத்தத்தையும் துப்புது. அதுக்கப்புறமா டேனிய பார்த்து துரத்த ஆரம்பிக்குது. இவரை துரத்திட்டு வந்த அந்த பேய் இவர் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் விடாம இவரை இன்னும் துரத்த ஆரம்பிக்குது வேகமா. இதையெல்லாம் பார்த்து பதறி போன டேனி அவர் கார் நிப்பாட்டியிருந்த அந்த இடத்துக்கு போய் கார் எடுக்கலான்ட்டு வேகமா ஓடி போறாரு. Stay back! Stay back! Stay the fuck back! Stay back! இதையெல்லாம் பார்த்து பதறி போன டேனி ஒரு வழியா அவரோட காருக்குள்ள வந்து சேஃப்டியா உட்காந்துக்கிறாரு. ஆனா அவர் சேஃப்டியா இருக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துலதான் இந்த ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. இவர் காருக்குள்ள சேஃபா இருக்க நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இவர் காருக்கு முன்னாடி அதே வெள்ளையான உருவம் மெதுவா எழுந்திருக்குது. எழுந்திருச்ச உருவம் பயங்கரமான வகையில மறுபடியும் ரத்தத்தை அவர் கார் மேலேயே துப்புது. இது இன்னமும் அவருக்கு பயத்தை கொடுத்ததுனால காரை வேகமா எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பி போயிடுறாரு. இந்த ஒரு பயங்கரமான பேய் நிகழ்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் பவன்சிங் அப்படிங்கிறவரு இந்தியால இருக்கிற பல அமானுஷ்யமான இடங்களை போய் அங்க நடக்கிற பேய் நடமாட்டங்களை பத்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றவரு.
அப்படி ஒரு தடவை அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ராத்திரி நேரத்துல கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அப்படி அவர் கார்ல போயிட்டு இருக்க சமயத்துல அவங்க கூட வந்த ஒருத்தர் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்த காட்டுக்குள்ள பார்த்ததா சொல்றாரு. அதனால அங்க கார நிப்பாட்டி அந்த இடத்துல பாத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் நடந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வை இப்ப பாருங்க. அப்படி அந்த அமானுஷ்யத்தை பார்த்த அந்த ஒரு நபர் மட்டும் காரை விட்டு இறங்கி அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தாரு. அப்ப உள்ள இருந்த இன்னொருத்தர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயம் வெளியே நின்று பாத்துட்டு இருந்தவரு ஏதோ ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்ததா கத்துறாரு. झाड़ के पीछे कोई तो है किधर है, कुछ लेके आए के पीछे है, ए डंडा लेके, डंडा लेके, झाड़ के पीछे कोई तो है, ए तूने तू ऐसा क्यों मारा है। இதை பார்த்து பதறி போனவரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வெளியே வந்து பாக்குறப்ப அங்க எந்த விதமான உருவமும் தெரியல. ஆனா தான் ஏதோ ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்ததா இவர் அடிச்சு சொல்றாரு. தனக்கு புல்லரிச்சிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி தன் கையவும் காட்டுறாரு. அதுக்கப்புறமா அவங்க கார் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்த வழியே போயிட்டு இருக்க சமயத்துல அங்க ரோட்டுக்கு பக்கத்துல மர்மமான வகையில ஒரு சில துணிகள் கிடந்தது. ஆனா இவங்க வர்றப்ப அந்த மாதிரியான துணிகளை பாக்கலன்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. भाई और झाड़ देखो सामने, हाँ झाड़, ये देखो वो झाड़ में गेम घूमता है भाई, ये देखो लाल कपड़ा हवा चालू हो गई, देखो बाहर, और जाते ही देखो हवा चालू। இந்தவர் அமானுஷ்ய பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நிஜமாவே அங்க ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பாத்துருக்காங்களா, இல்ல காட்டுக்குள்ள இருந்த ஏதோ மிருகத்தை பாத்துருப்பாங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பாய் மிஸ்ட்ரியன்ஸ்.